Hi BTC family, Assalamualaikum, welcome and welcome back to our channel Bismi Tamil Crafts. Video club பார்த்ததுக்கு முன்னாடி சேனலை நீங்க வந்து subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ இன்னைக்கு வந்த ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆன வீடியோ. என்ன வீடியோனா நான் வந்து ரீசன்ட்டா ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நான் வந்து ஸ்பீச் சொல்லியிருந்தேன், அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பீச்ல நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நான் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பீச்சில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணது. ஸோ அதனால் வந்து அதிகமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் லெவலில் வந்து செலக்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகணுமா அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன இடத்துல என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் நான் அங்கே என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த வீடியோவை நான் ஏன் மெயினாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஸ்பீச் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீச்சுக்குள்ளே போயிடலாம். அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜசீரா. நான் தற்போது பேச வந்திருக்கும் தலைப்பு போதைப்பொருள் ஒழிப்பு. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் 1989 ஜூன் 26 ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மனித சமூகத்திற்கு போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த நாளின் நோக்கமாகும். உலகளவில் போதைப் பொருட்கள் பயன்பாடு, போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை போன்றவை மிகப்பெரிய முக்கிய பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்று தெரியுமா? உலகம் முழுவதும் சுமார் 30 கோடிக்கு மேல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த செய்தி மிகவும் வேதனையே தருகின்றது. புகைப்பிடித்தல், மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் மூளையில் ஒரு விதமான வேதியியல் மாற்றம் ஏற்படும். இதனால் விடாப்பிடியாக இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். போதைப் பொருள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சீரழித்து விடுகின்றது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை அதிகரித்து உடல் மற்றும் மனநிலை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மனநிலை சீர்கெடுவதால் அவர்களுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. புகைக்காதே, உன் அழகான வாழ்க்கையை பகைக்காதே. ஆயுளை அழித்துடும் புகையிலே வேண்டாமே, உன் உயிருக்கு உலை வைக்கும் புகையிலே வேண்டாமே என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி தற்போது உலகமெங்கும் பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பல பாதிப்புகளை குறித்து எடுத்து கூறும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த கொடிய பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளவர்களுக்கு அபராதம் விதிப்பதாலோ, சிறை தண்டனை கொடுப்பதாலோ, வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பதாலோ இந்த போதை பழக்கம் ஒழிந்துவிட முடியாது. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு என்பது போல இதற்கு ஒரே வழி இந்த கொடிய போதை பழக்கத்தின் அபாய விளைவுகளை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வதே. இந்த கொடிய பழக்கம் தன் குடும்பத்தை மட்டும் சீரழிப்பதில்லாமல் சமூகத்தையும் சேர்த்து சீரழிய காரணமாக உள்ளது. வருங்கால இளைய சமுதாயத்தையும் அவர்கள் எதிர்கால கனவையும் சேர்த்து சீரழித்து விடுகின்றது. ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு தனித்துவமான திறமை கண்டிப்பாக இருக்கும். அதை நாம் தான் கண்டறிய வேண்டும். அந்த திறமையை அறிந்து அதன் வழி நடந்து பெரும் புகழ் அடைய வேண்டும். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று சிந்திக்கக்கூடிய திறனை நமக்கு இறைவன் இயற்கையாகவே கொடுத்துள்ளான். ஆகவே தீய பாதையை விட்டுவிட்டு எதிர்கால கனவை நோக்கி செல்வோம். மாணவர்களாகிய நாமும் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் கொடிய விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி எடுப்போம். போதையை தவிர கல்வியால் நிமிர், போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஸோ நீங்கள் வந்து ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பீச் தான் வந்து நான் அங்கே சொல்லியிருப்பேன். நான் ஏன் தமிழில் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் நான் தமிழில் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக இந்த ஸ்பீச் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.